எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தெற்கு ரயில்வே, அதாவது சதர்ன் ரயில்வேஸ் இருக்கு இல்லையா சென்னை, இப்போ தான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராக இருந்தாங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்தாங்கன்னா அவங்க வந்து அனுப்புங்க. ஏன்னா வந்து இது பற்றினா வந்து அவங்களுக்கு ஒன்றும் ஜாப் ஓகேவா? ஓகே, நம்ம வந்து இது என்னென்ன வேக்கன்சிலாம் பார்க்கலாமாங்க. இது வந்து சென்னையில் தான் உங்கள் ஜாப் இருக்குது. மொத்தம் பார்த்தினா வந்து 21 போஸ்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து லெவல், அவங்க வந்து அவங்க லெவலாக பிரிச்சிருக்காங்க ஓகேவா? அந்த லெவலை பொறுத்து அவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டில் நீங்கள் வேக்கன்சியாக அதாவது போஸ்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன கேட்டகரி ஸ்போர்ட்ஸ்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தினா வந்து அத்லெட், மென் அண்ட் உமன் ரெண்டு பேரும் அத்லெட். நீங்கள் வந்து ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கலாம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா வந்து பொசிஷன் ஈவெண்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 100 மீட்டர் அந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க ஓகேவா? நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் படிச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருப்பேன். மொத்தமாக தான் அத்லெட் மென்னுக்கு உமன் சேர்த்து பார்த்தா வந்து 10 போஸ்ட் கேட்டிருக்காங்க. மென்ஸ் வந்து 6 போஸ்ட்டு, உமன்னா வந்து 4 போஸ்ட் கேட்டிருக்காங்க ஓகேவா? அதே பாக்ஸிங் கேட்டிருக்காங்க, மென் மட்டும் தான் கேட்டிருக்காங்க பாக்ஸிங். ஓகே, 2 போஸ்ட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வெயிட் கேட்டகரி இங்கே கொடுத்துருக்காங்க, இப்படி பார்த்துக்கோங்க ஓகே. பாடி பில்டிங் கொடுத்துருக்காங்க, மென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 போஸ்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து செஸ் கேட்டிருக்காங்க. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செஸ் பார்த்தினா வந்து நீங்கள் வந்து எஃப்ஐடி பார்த்தினா வந்து ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அபோவ் இருக்கணும் ஓகேவா? 2350 அபோவ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா? அது வந்து ஒரு போஸ்ட் கேட்டிருக்காங்க. சைக்கிளிங் கேட்டிருக்காங்க, மென்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகே. இது வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ஸ்விம்மிங் கேட்டிருக்காங்க, 3 போஸ்ட் கேட்டிருக்காங்க. டேபிள் டென்னிஸ் மென்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு போஸ்ட்டு. வெயிட் லிஃப்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட் கேட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து 21 போஸ்ட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க நோட்டில், நீங்கள் வந்து அதாவது இந்த போஸ்ட் அலோகேட் பண்ண வந்து இந்த கேட்டகரி இந்த கேஸ்ட் கேட்டகரி தான் நான் வந்து சொல்லுவாங்க ஓகேவா? நீங்கள் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த கேஸ்ட்டுக்கு தான் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணி அவங்க மென்ஷனே பண்ணல, அதான் இங்கே நோட்டில் சொல்லிப்பாங்க ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிப்பாங்கன்னா, நீ வந்து நான் செஸ்லேயே இருக்கேன், நான் வந்து பாடி பில்டிங்லேயும் இருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுனா, நீ வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும். தனித்தனியாக வந்து இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் தனித்தனியாக பே பண்ணணும். தனித்தனியாக நீங்கள் வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா? நீங்கள் ஒட்டுக்க வந்து அனுப்ப முடியாது, அப்படி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லெவல் 4 லெவல் 5 பிடிச்சதுன்னு சொன்னா அது வந்து 12th நீங்கள் பாஸ் ஆகிடும். அப்படின்னா லெவல் 2 லெவல் 3க்கு நீங்கள் ஃபஸ்ட் வந்தீங்கன்னா 80 டிகிரி பாஸ் பண்ணி தான் போகணும்னு சொல்லியிருப்பாங்க ஓகே. அந்த லெவல் அந்த கேட்டகரி வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க பாருங்கள். இந்த பத்திரம் வந்து அதாவது அவங்க வந்து தனித்தனி கேட்டகரியே பிரிச்சிருப்பாங்க. என்னன்னா வந்து நீங்கள் ஒருவாள் கேட்டகரி ஏபிசி அப்படின்னா வந்து என்னன்னா நீங்கள் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நீங்கள் சீனியர் அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் கேட்டகரி ஏன்னு உங்களை பிரிச்சிருவாங்க. பி நீங்கள் வந்து வேர்ல்டு கப்பு, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, இந்த ஏஷியன் அது கேம்ஸ், அதேமாதிரி காமன்வெல்த் கேம்ஸ் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தனி கேட்டகரி. அது வந்து வந்து கேட்டகரி சி இருந்தீங்கன்னா வந்து ஒரு வேலை இருந்தீங்கன்னா தனி கேட்டகரின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா? ஓகே, அடுத்து தான் ஏஜ் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஏஜ் பற்றினா வந்து 18 25க்குள்ளே தான் ஏஜ் இருக்கணும் ஓகேவா? நெக்ஸ்ட் சேலரி பார்க்கலாம். பேசிக்காக உங்களுக்கு தான் வந்து 19,000 அதாவது 20,000 மொழி தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. இனிஷியலாக அவங்க தரதான் சேலரி ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தா வந்து 29,000 தருவோம்னு சொல்லியிருப்பாங்க ஓகே. சாத்தின ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேமிங் ஸ்கில்ஸ் அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் கேமிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்க அதை பார்த்து அதை பொறுத்து உங்களுக்கு தருவோம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் அச்சீவ் பண்ண சர்டிஃபிகேட் பற்றி அதை வச்சு தான் தருவாங்க ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். எத்தனை வந்து ஜென்ரல் ஓபிசின்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிடியே தான் நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து எஸ்சிஎஸ்டினா நீங்கள் வந்து எக்ஸ்டரிஸ் பண்ண அவங்களுக்குலாம் உமன் பார்த்தா 800 சொல்லியிருப்பாங்க ஓகேவா? ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், அதாவது நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் நீங்கள் நல்லா ஃபுல்லாக படிச்சு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து மேலே அப்போ தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அந்த கேன்டீன் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, மணி வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேவா? இது பற்றினா வந்து நேம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் உள்ளதாக இருக்கும். நான் வந்து அதையும் சொல்லணும் அவசியமே இல்லை, ஏன்னா உங்களுக்கே உங்களுக்கு தெரியலாமே. நேம் என்ன, உங்கள் நேம் என்ன, ஹஸ்பண்ட் பேர் என்ன, கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன, நேஷனாலிட்டி என்ன, ரிலிஜன் என்ன, இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிக்காக தான் இருக்கும். உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தான் பேசிக்காக இருக்கும். உங்கள் எக்கனாமி உங்களோட மாத வருமானம் அந்த மாதிரி மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன கேமில் இருக்கீங்க, அதோட பொசிஷன் கேட்டகரி, நீ என்ன பொசிஷன் என்ன கேட்டகரி இருக்கு, அதை வந்து ஹெல்ப்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீ என்ன டோர்னமெண்ட்டில் கலந்துருக்கீங்க, அந்த டோர்னமெண்ட்டில் பேர் என்ன, நீ மாதிரி கேம் என்ன, டோர்னமெண்ட் என்ன, நீ மாதிரி கேம் கலந்துருக்கீங்க, என்ன பொசிஷன் ஆஃப் பிளேயர், நீங்கள் என்ன பொசிஷன் பிளே பண்ணீங்க, சர்டிஃபிகேட் நம்பர், டேட் என்ன, அதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றுமே இருக்காது ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோட்ஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க ஓகே. அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எப்படினா வந்து ஆஃப்டர் 1, அதாவது நீங்கள் அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா வந்து 1/4/2016 அதுக்கப்புறம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இது நல்லா படிச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நல்லா படிச்சு தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்னேச்சர் போட்டுக்கோங்க.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் இருக்க பற்றி இந்த அட்ரஸ் தான் நீங்கள் எடுக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பேன், ஓகேவா? நீங்கள் அதை வந்து அட்ரஸ் போட்டுக்கோங்க, ஓகேவா? சீஃப் பர்சனல் ஆஃபீஸர் அந்த கேட்டிருக்காங்க பெரியா, பர்சனல் டிபார்ட்மெண்ட் சதர்ன் ரயில்வேஸ் ஹெட் குவார்ட்டர் ஆஃபீஸ் பார்க்டவுன் சென்னை ஆலோசித்து மோஸ்ட்லிக்கெல்லாம் இந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்பணும். எதுக்குள்ள அனுப்புறோம் பார்த்தீங்கன்னா வந்து 14/1/2019, அதாவது ஜனவரி 14/2019 நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், ஓகேவா? டிகிரி ஃபார்ம் நீங்கள் கரெக்டாக அனுப்பிடுங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நல்லா டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனாக அடுக்கலாம் வந்து கண்டிஷன்ஸ்லாம் என்ன நல்லா நீட்டாக படிச்சுக்கோங்க, ஓகேவா? நான் வந்து இதை வந்து ஷார்ட்டாக சொல்கிறக்காக தான் வந்து உங்களுக்கு போட்டேன். ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஓகேவா? நீங்கள் வந்து ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அது கண்டினியூ நீடியும். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இதை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரயில்வேல கேட்டிருக்காங்க, சென்னை தான் ஓகே ஜாப் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஓகே, இது வந்து 14/1/2019 சொல்லியிருக்கேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், ஓகேவா? எல்லாம் நல்லா பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட்.